தூத்துக்குடியில் கட்டுப்பாடுகளுடன் சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும். சலூன் கடை உரிமையாளர்கள் ஆட்சியரிடம் மனு. தூத்துக்குடியில் கட்டுப்பாடுகளுடன் சலூன் கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும். மேலும் ரூபாய் 15,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முடித்திருத்துவோர் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் திறக்க தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. இதனையடுத்து தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகு கடை தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் இசக்கிமுத்து, செயலாளர் விஜயகுமார், பொருளாளர் பாண்டியன், மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது, கொரோனா நோய் தொற்று காரணமாக சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் திறக்க தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. கடந்த ஆண்டும் இதேபோல் கொரோனா நோய் தொற்று காரணமாக ஊரடங்கினால் 4 மாதங்கள் சலூன் கடைகள், அழகு நிலையங்கள் மற்றும் பியூட்டி பார்லர்களை அடைத்திருந்தோம். அதனால் கடை வாடகை, வீட்டு வாடகை, மின்சார கட்டணம் உள்ளிட்ட அடிப்படையான செலவினங்களை கூட செலுத்த முடியாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளானோம். கடை உரிமையாளர் சிலர் கடையின் வாடகை பாக்கி உள்ளதால் கடையை காலி செய்ய நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக மற்ற கடைகள் அனைத்தும் கட்டுப்பாடுகளுடன் திறந்திருக்கும் வேளையில் சலூன் கடைகளை மட்டும் அரசு அடைக்க சொல்வதால் இதனை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி பட்டினி சாவு ஏற்படும் நிலை உருவாகும். எனவே மற்ற கடைகளை கட்டுப்பாடுகளுடன் திறக்க அனுமதிப்பது போல் சலூன் கடைகளையும் கட்டுப்பாடுகளுடன் திறக்க அனுமதிக்க வேண்டும். அரசு தெரிவிக்கும் அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் சரியாக கடைபிடித்து அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என உறுதியளிக்கிறோம். மேலும் அவ்வாறு கடையை திறக்க அனுமதி மறுக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கடை உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கு தலா ரூபாய் 15,000 நிவாரணம் அளிக்க கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ மாநகராட்சிலையும் நகராட்சிலையும் குறைந்தது 15,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கடை அடைத்து. இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தமிழக அரசு முடிவு எடுத்துள்ளது? வருகிற காலங்களில் 2020 எங்களை வந்து வஞ்சித்து 2,000 தாரன்னு சொல்லி இதுவரை வழங்கவில்லை. இதுவரை பாதி பேருக்கு மேலே வழங்கலை. வர்ற காலத்துலையும் அதே மாதிரி பண்ணால் எங்களுடைய குடும்ப நிலவையும் என்ன ஆகிறது கேள்விக்குறியாகிரும். அதனால் எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த அரசு காலையில் 6 மணி முதல் மாலை 4 மணி வரையாகி எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் எங்களுக்கு உதவிகரம் ஈட்டும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக எங்கள் மக்களுக்கு, அதாவது துப்புரவு தொழிலாளி மாதிரி தான் நாங்களும், அவங்களுக்கு என்னென்ன வழங்குறீர்களோ அதில் ஒரு பாதியாச்சும் இந்த சமுதாயத்துக்கு வழங்குங்கள். நாங்கள் உங்களை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் எவ்வளவு பண்ணுறார்களோ அதே மாதிரி நாங்களும், எங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீர்கள்? தை கூர்ந்து கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். நாங்கள் போன கொரோனாவில் வீடு கூடாக சென்று முடிவெட்டது கூட இந்த அரசாங்கம் எங்களுக்கு தடை போட்டது. வயிற்று சாப்பாட்டுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு எதுக்காக இல்லை. வயிற்று சாப்பாட்டுக்கு உதவிகரம் நிற்பதற்கு இந்த அரசு முன்னுரிமை கொடுத்து எங்கள் சமுதாயத்தையும் எங்கள் மக்களையும் காப்பாற்றுவதற்கு உறுதியானையாக இருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்கிறோம். இசைக்கு மொத்தம் மக்களே அந்த தொழிலை செய்து வருகிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் கடையடைப்பினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் சமுதாய மக்கள் கடன் வாங்கி சாப்பிடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். அதனால் மனிதனுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அதே போல் எங்கள் தொழிலுக்கும் காலக்கேடு கொடுத்து நாங்கள் அரசினுடைய கட்டுப்பாட்டின்படி கடை திறக்க எங்களுக்கு அனுமதி தரும்படி தமிழக அரசையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது மாதிரி 40,000 தொழிலாளர்கள் வேலையிலிருந்து இருக்கிறார்கள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.